மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியம்னா என்ன? அதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு எந்த உணவு வழியாக எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவு மூலமாக எப்படி எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி வச்ச ஒரு வழிமுறை தான், உணவுப் பொருளில் வச்ச வழிமுறை தான் பாட்டி வைத்தியம். அதே மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிட்டா கோல்டாகும், ஜுரம் வரும், குளிர்காலத்தில் இது சாப்பிடக்கூடாது, வெயில் காலத்தில் இது சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஒரு வழிமுறை, அதாவது நம்ம ஆரோக்கியத்துக்கு வழிமுறை வைத்தாங்க அந்த காலத்திலேயே. அதுதான் நம்ம பாட்டி வைத்தியம்னு சொல்லிகிட்ருக்கோம். அதாவது நம்மளை நோயிலேருந்து தடுக்கிற டெய்லி பழக்க வழக்கங்களை வழிமுறை பண்ணது தான் இந்த பாட்டி வைத்தியம். இன்னும் சிலர் அந்த காலத்து உணவு முறை பழக்கம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம கிராமத்து சைட்லேயும் சரி நகரத்து சைட்லேயும் சரி. பட் இருந்தாலும் நோய் வர்றதுக்கு காரணம் நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். என்ன தான் பாட்டி வைத்தியம், அதாவது உணவு முறை பழக்கங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணினாலும் இந்த நோய் வர்றதுக்கு காரணம் அப்போ இருந்த லைஃப் ஸ்டைல், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது நோய் வரத்துக்கு காரணமான விஷயங்கள் உணவு தான். ஆனால் இப்போ அதையும் தாண்டி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நிறைய விஷயம் சேர்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று தான் பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய நோய் வருது, கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், அப்புறம் முக்கியமாக இப்போ அதிக அளவில் பரவிட்டு இருக்கிற கேன்சர், அதாவது குணப்படுத்த முடியாத ஒரு நோய். ஆரம்ப காலத்திலேயே பார்த்தா தான் அதை குணப்படுத்த முடியும், அதுவும் உடம்பையே உருக்கி தான் குணப்படுத்த முடியக்கூடிய ஒரு நோய். அதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணுற டியோடரண்ட். ஆரம்பத்திலே பார்த்து என்ன தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே க்யூர் பண்ணாலும் திருப்பியும் நம்ம வந்து இந்த டியோடரண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் அது திருப்பி க்யூர் ஆகாமல் திருப்பி வந்துட்டுருக்கு. டியோடரண்ட் யூஸ் பண்ணுறதுனால அதிக அளவில் பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் பரவிட்டு இருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இருக்கேன். எப்படி அந்த காலத்தில் நோயை தடுக்க வழிமுறை பண்ணாங்களோ சாப்பாடு விஷயத்தில், அந்த மாதிரி இப்போ நம்மளும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை அலசி அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்ன தான் இன்டர்னல் யூஸ் கிடையாது இருந்தாலும் எக்ஸ்டர்னல் யூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோடய இன்க்ரீடியன்ஸ் அதோடய சைட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணினா நம்ம நோயை தடுக்க 50% சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இதால் இது ஆகும்னு தெரியாமலே நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஸ்பிட்டிங் ஸ்மெல்ஸுக்காக. ஸ்பிட்டிங் ஸ்மெல் அந்த காலத்துலேயும் ஸ்டெயிட்டாக போய் வேலை செஞ்சவங்களே இருக்காங்க, அவங்களுக்கும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதோட நிறைய விஷயம் பாட்டி வைத்தியத்திலே இருக்குது, அதையே நம்ம செக் பண்ணலாம். அதை விட்டு இப்போ கெமிக்கல்ஸ் மூலமாக போகிறதுனால நிறைய நோய் வந்துட்டுருக்கு, அதையும் காசு கொடுத்து வாங்குகிறோம், நோய்க்கும் காசு கொடுத்து செலவு பண்ணுறோம். அதை ஸ்டாப் பண்ணணும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணால் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை லீட் பண்ண முடியும். சாப்பாடு மட்டுமே காரணம் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்த்தா நம்மளோட ஜென்ரேஷனை நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ டியோடரண்ட் பற்றி சொல்லணும்னா அதுலேயே யூஸ் எழுதியிருக்கும், அதாவது எரிச்சல் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி டியோடரண்ட் எழுதியிருக்கும். அதுக்கு காரணம் மேபி அது அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். செட் ஆகலை மீன்ஸ் ஆல்ரெடி அந்த அவள் எதிர்ப்பு சக்தி அந்த மனிதர்களுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு அது எரிச்சல் உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அதை எழுதியிருக்காங்க. டியோடரண்ட்டெலாம் சேர்க்குற அஞ்சு முக்கியமான விஷயங்கள். எல்லா டியோடரண்ட்லேயும் அஞ்சுமே இருக்குங்கிறது கிடையாது, பட் எல்லா டியோடரண்ட்லேயும் இது அஞ்சில் ஏதாச்சும் ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும். அது நம்ம உடலில் சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதோட சேர்க்கப்பட்ட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பெரிய அளவில் நம்ம உடலில் பாதிப்பு இருக்கும். அஞ்சு என்னலான்னா, ஃபஸ்ட் ஒன் பாரபென்ஸ். இது நம்ம யூஸ் பண்ணுற டியோடரண்ட்டில் மட்டும் இல்லை, நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் டெய்லி யூஸ் பண்ணினா பிரெஸ்ட் கேன்சர் ஃபார்மேஷனுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் அலுமினியம் காம்பனன்ட்ஸ்.
இது யூஸ் பண்ணினாலும் ப்ரெஸ்ட் கேன்சர் வர அதிக சான்ஸ் இருக்குது. சிலிக்கா இது யூஸ் பண்ணுறதுனால நிறைய டியோட்ரண்டில் இரிட்டேஷன் யூஸ் பண்ணாதீங்க, இரிட்டேஷன் இருந்தால் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருப்பாங்க. இது இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணினாலும் கேன்சர் வர அதிக சான்ஸ் இருக்கும். ட்ரைக்ளோசன் இதை யூஸ் பண்ணி பண்ணுற டியோட்ரண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய அலர்ஜி வரும். அப்படி இருந்தால் அதை யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். அதை யூஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கேன்சர் வர சான்ஸ் இருக்குது. டேலக் இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்கின்ல அலர்ஜி நிறைய வரும், அதுவும் கேன்சர் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. க்ரோப்லைன் கிளைகால் இதை யூஸ் பண்ணி பண்ணுற டியோட்ரண்ட் நம்ம யூஸ் பண்ணினா அலர்ஜி வரும். அப்படி வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்கள், ஏன்னா அது கிட்னி ஃபெயிலரோட சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம டியோட்ரண்ட்டில் சேர்க்குறாங்க. இதில் எல்லாமே எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்கன்னு கிடையாது, ஏதாச்சும் ஒன்றாச்சும் எல்லா டியோட்ரண்ட்லேயும் இருக்குது. அதனால் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இரிட்டேஷன், ஸ்கின் அலர்ஜி ஏதாச்சும் இருந்தால் ப்ராப்பராக டாக்டர்கிட்டையோ யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃபர்தராக. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர டிசீஸ் நோயிலேருந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பெரிய பெரிய நோய் தான், அதுலேருந்து நம்மளை நம்ம காத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.